திமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கடந்த தேர்தலில் அவங்க எந்தெந்த தொகுதிகளில் போட்டிட்டாங்க, எத்தனை தொகுதிகளில் அவங்க வந்து வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துட்டு நம்ம ஏடிஎம்கே கூட்டணி குறித்து பேசுவோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்து சென்றது முதலே நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்தங்கள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றன. அதிலும் கடந்த முறை தோல்வியை சந்தித்த தொகுதிகளில் அதிக கவனம் செலுத்தும் நோக்கில் அமித்ஷாவும் பாஜக தேசிய தலைவர் நட்டாவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகின்றனர். அதற்கு முன்னோட்டமாகவே அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு இறுதியாவதற்குள்ளாகவே தென்சென்னை தொகுதி வெற்றிக்காக தொண்டர்கள் இப்போதே உழைக்க வேண்டும் என கூறிவிட்டு சென்றிருக்கிறார். குறைந்தபட்சம் 25 தொகுதிகளாவது பாஜக கூட்டணி வசம் வர வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் அமித்ஷா. परंतु मैं आपको विनंती करने आया हूं कि 2024 में नरेंद्र मोदी जी को तमिलनाडु का आशीर्वाद मिले और 25 से ज्यादा सीटें तमिलनाडु में एनडीए जीतकर मोदी जी प्रधानमंत्री बने. இதனால் திமுக முகாமில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கின்றனர். கடந்த முறை 39 தொகுதிகளை கைப்பற்றியிருந்த நிலையில் இந்த முறை 40 தொகுதிகளை குறிவைத்து பணியாற்ற வேண்டும் என திமுகவினருக்கு உத்தரவிட்டிருக்கிறார் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான முக ஸ்டாலின். அதிலும் திருவாரூரில் கலைஞர் கோட்ட திறப்பு விழாவில் மக்களவைத் தேர்தல் குறித்து மிக அழுத்தமாக பேசியிருக்கிறார் முக ஸ்டாலின். இந்திய அரசியலில் மாபெரும் அரசியல் ஆளுமையாக இருந்தவர். இது ஒரு புறம் இருக்க, பாஜகவை வீழ்த்த பாட்னாவில் நடந்த தேர்தல் வியூக கூட்டத்திலும் பங்கேற்று திரும்பியிருக்கிறார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக வகுத்திருக்கும் கூட்டணி கணக்குகள் பலிக்குமா என்ற கேள்வி வலுவாக எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவுடன் இருக்கும் சில கட்சிகள் தங்களுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கணித்திருக்கிறார். தவிர கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கேட்டுப்பெற திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கர்நாடகாவில் அண்மையில் வென்றதால் காங்கிரஸ் கட்சி 12 முதல் 15 தொகுதிகளை கேட்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மதிமுக, விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 3 தொகுதிகளை கேட்டுப் பெற உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முறை திமுகவுடன் பாமக கூட்டணியில் சேரும் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நெருடலை ஏற்படுத்தக்கூடும். இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடன் கூட்டணியில் நீடிக்குமா அல்லது கூடுதல் தொகுதிகளை கேட்குமா என்பது தேர்தல் நெருங்கும்போதுதான் தெரிய வரும். அதேநேரம் பாமக சேர்வது இதுவரை இறுதியாகாததால் சிதம்பரம், விழுப்புரம், திருவள்ளூர் ஆகிய 3 தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் மதிமுக விருதுநகர், திருச்சி, காஞ்சிபுரம் என 3 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதுரை, கோவை, திருப்பூர் தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் நாகை, திருப்பூர் உள்பட 3 தொகுதியிலும் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரை திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஆரணி, கரூர், திருச்சி, சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி, சேலம், ஊட்டி, திருநெல்வேலி, தேனி மற்றும் புதுச்சேரி தொகுதிகளை குறிவைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி கூட்டணி கட்சிகளுக்கே பெரும்பாலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய சூழல் திமுகவுக்கு இருக்கிறது. கடந்த முறையை காட்டிலும் ஒரே ஒரு தொகுதியை கூடுதலாக பெறுவதற்காக கூட்டணி கட்சிகளை திமுக அரவணைத்து செல்லுமா அல்லது வேறு முடிவு எடுக்குமா என்பது தேர்தல் நெருங்கும் போதே வரும்.